2019லேருந்து சாம்சங் பார்த்தா ஒவ்வொரு இன்ட்ரெஸ்டிங் ஸ்மார்ட் ஃபோனை இந்தியாவுக்கு எடுத்துகிட்டு வந்தாங்க. ஸோ ஏ சீரிஸ் பார்த்தா ஆஃப்லைனுக்கும் எம் சீரிஸ் ஆன்லைன் எக்ஸ்க்ளூஸாக எடுத்துகிட்டு வந்தாங்க. ஏ சீரிஸில் பார்த்தா சாம்சங் ரொம்பவே கான்சன்ட்ரேஷன் பண்ணாங்க. A70 கூட நம்ம சேனலில் வீடியோ போட்டிருக்கோம். இந்த வீடியோ பார்த்தப்ப அந்த வீடியோ பார்க்கலாம், லிங்க்கில் டிஸ்கிரிப்ஷனில் இருக்குது, செக் பண்ணி பார்த்துக்கோங்க. இன்றைக்கி இந்த தேதிக்கு பார்த்தீங்கன்னா சாம்சங் பார்த்தா புதிய ஒரு ஸ்மார்ட் ஃபோனை, ப்ரீமியமான ஒரு மிட்ரேஞ்ச் ஸ்மார்ட் ஃபோனை இந்தியாவுக்கு எடுத்துகிட்டு வந்தாங்க, சாம்சங் கேலக்ஸி 8. இந்த மாதிரியோட ஹேண்ட்ஸ் ஆன் ரிவ்யூ மட்டும் ஓவர் வியூ தாங்க இந்த மொபைல் பற்றி பார்க்க போகிறோம். வீடியோ பார்த்து பிறகு வீடியோ பிடிச்சா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். ஷேர் பண்ணுங்கள். நீங்கள் இப்போ தான் புதுசாக நம்ம தமிழ் வந்துருக்கீங்க, அந்த கீழே இருக்கிற ரெக்கார்டிங் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. யாருக்கும் சப்ஸ்கிரைப் பண்ணிட்டீங்கன்னா கூட இருக்க பெல் ஐகான் ப்ரெஸ் பண்ணுங்க. நாங்கள் போட்டு ரொம்ப நீங்களோட ஒன் நோட்டிஃபிகேஷன்ஸ் வரும். ஃபர்ஸ்ட் இந்த மொபைலோட டிஸ்பிளே தான் இருக்கும். இந்த மொபைலோட டிஸ்பிளே பத்தி பேசுகையில் இது பார்த்தா 6.7 inch கொண்ட ஒரு ஃபுல் HD பிளஸ் பேனல் கொண்டு வந்திருக்காங்க. இது ஒரு சூப்பர் ஆம்லோட் பேனல். இந்த டைம் பார்த்தா சாம்சங் சூப்பர் ஆம்லோட் பேனல் கொடுத்துறதுக்கு மெயின் ரீசன் இருக்குங்க. ஜென்ரலாக சாம்சங் ஃபோனில் இப்போ பார்த்தீங்கன்னா A70, A50 பார்த்தா இன்டிஸ்பிள் ஃபிங்கர் பிரிண்ட் டெக்னாலஜி பார்த்துட்டு வரும். ஸோ அதே மாதிரி இதுலேயும் பார்த்தீங்கன்னா ஆப்டிக்கல் ஃபிங்கர் பிரிண்ட் ஸ்கேனர் கொடுத்துருக்காங்க. அல்ட்ராசோனிக் கிடையாது, இது ஆப்டிக்கல் ஃபிங்கர் பிரிண்ட் ஸ்கேனர். இந்த மொபைல் பெரிய ஹைலைட்டும் பார்த்தீங்கன்னா ஏ சீரிஸ்லேயே இல்லாமல் சாம்சங்கோட எஸ் சீரிஸ் எந்த ஒரு சீரிஸ்லையும் இல்லாமல் ஃபர்ஸ்ட் டைம் சாம்சங் ஃபோனில் ஃபுல் வியூ டிஸ்பிளே. ஆமாங்க, சாம்சங் இதை எப்படி ஃபுல் வியூ டிஸ்பிளே எடுத்துகிட்டு வந்திருக்காங்கன்னு பார்த்தா பேக் சைட் பார்த்தா ரொட்டேட்டிங் கேமரா கொண்டு வந்திருக்காங்க. பேக் சைடு இருக்க கேமரா தான் ஃப்ரண்ட் சைட், ஃப்ரண்ட் சைடு இருக்க பேக் சைடு கேமரா தான் பேக் சைடு. உங்களுக்கே குழப்பு தான், ஓகேங்க. இந்த வீடியோ சாம்பிளில் பார்த்தாலே உங்களுக்கு தெரியும். ஸோ இப்படி தான் பார்த்தீங்கன்னா இந்த கேமரா ரொட்டேட் ஆகுது. சூப்பரான ஒரு டெக்னாலஜியோட கொண்டு வந்திருக்காங்க. கேமராவை பற்றி கடைசியில் பார்ப்போம். கேமராவுக்கு பார்த்தா சாம்சங் நிறையவே இம்ப்ளிமெண்ட் பண்ணியிருக்காங்க, ஓகேங்க. அப்போ நெக்ஸ்ட் பேக் சைடுன்னு வரையில ட்ரிபிள் கேமரா செட்டப், அதுக்கப்புறம் பார்த்தா சாம்சங் பிராண்டிங் கிளாஸ் பேக் கொண்டு வந்திருக்காங்க. மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. ஓகேங்க, இந்த ப்ராசர் பார்த்தீங்கன்னா ஒரு நல்ல ஒரு மிட்ரேஞ்ச் ப்ராசர். வால்காம் ஸ்னாப் ட்ராகன் 845 ரொம்பவே ஈக்குவலாக பர்ஃபார்மன்ஸ் வரும். ஒன்று ரெண்டு இடத்துல பார்த்தீங்கன்னா டவுன்கிரேட் ஆகும். மற்றபடி பார்த்தீங்கன்னா ஸ்னாப் ட்ராகன் 845 ஈக்குவலாக அந்த ஸ்னாப் ட்ராகன் 730G பர்ஃபார்மன்ஸ் வரும். இது ஒரு கேமிங் ஃபோக்கஸ்டான ப்ராசருங்க. இதுக்கடுத்து அந்த மொபைல் இருக்க கேமராவை பற்றி பேசல, இதாங்க ஹைலைட். இந்த மொபைலே இருக்க பெரிய ஹைலைட்னா இதான். இந்த மொபைல் இருக்க கேமரா பக்கம் பேக் சைட் ட்ரிபிள் கேமரா செட்டப்போட கொண்டு வந்திருக்காங்க. எப்பவுமே இந்த வருஷத்தை ட்ரெண்டாக பார்த்துட்டு இருக்க மாதிரி 48 MP சோனியோட IMX586 சென்சார் கொடுத்துருக்காங்க. இது F1.8 அப்பச்சரோட வருது. செகண்டரி சென்சார்னு பார்க்கலாம், 8 MP அல்ட்ரா வைட் ஆங்கிள் லென்ஸ் வருது. இது F2.0 அப்பச்சரில் வருது. தேர்ட் சென்சார்னு பார்த்தீங்கன்னா இது டெலிஃபோட்டோ லென்ஸ் கொடுத்துருக்காங்க. அந்த மொபைல் இருக்க பேக் சைட் கேமரா மட்டும்தான் இருக்கு, ஃப்ரண்ட் சைட் கேமரா பாப்அப் எதுவுமே கொண்டு வரலாம்னு பார்த்தா இந்த ரொட்டேட்டிங் கேமரா தாறுமாறா இருக்குங்க. பேக் சைட் இருக்க கேமராவும் ஃப்ரண்ட் சைட்ல ஒர்க் ஆகும். ஓகேங்க, அந்த கேமராவோட சாஃப்ட்வேர் பத்தி பேசிருங்க. ஃபர்ஸ்ட் டைம் சாம்சங்கோட போன்ல பாத்தீங்கன்னா ஒரு போர்ட்ரேட் மோட் கொண்டு வந்திருக்காங்க. போர்ட்ரேட் மோடுங்கிறது ஃபோனோட ஃபோட்டோவில் தான் நம்ம பார்த்துருக்கோம். பட் ஃபர்ஸ்ட் டைம் பார்த்தீங்கன்னா வீடியோவில் சாம்சங் கொண்டு வந்திருக்காங்க. இந்த ஃபோனில் பார்த்தீங்கன்னா வீடியோ எடுக்கிறதா பேக்ரவுண்டாக நீங்கள் பிளர் பண்ணிக்கலாம். இது இந்த மொபைலுக்கு பெரிய பெரிய தம்ஸ்அப். நீங்கள் ஒரு யூடியூப் சேனல் வச்சிருக்கீங்க, இல்லைனா ஒரு ஷார்ட் ஃபிலிம் எடுக்கணும், இந்த ஃபோனில் பார்த்தீங்கன்னா சூப்பராக எடுக்கலாம். கேமரா குவாலிட்டி தாறுமாறாக தான் இருக்குது. நீங்கள் சீங்க நீங்கள் அந்த இப்படி சாம்சங்கோட மொபைலை செக் பண்ணி பார்க்கணும்னா திருநெல்வேலியில் இருந்தால் முருகன்குறிச்சியில் பார்த்தீங்கன்னா சாம்சங்கோட ஷோரூம் இருக்குது. அங்கே போய் நீங்கள் செக் பண்ணி பார்த்துக்கலாம். அட்ரஸ் கீழே டிஸ்கிரிப்ஷனில் கொடுத்து செக் பண்ணி பார்த்துக்கோங்க. ஸோ ஃபோன் நம்பரும் கீழே கொடுத்துருக்கேன், கான்டாக்ட் பண்ணால் பண்ணிக்கோங்க. ஃபோன் டெமோ மட்டும் நீங்கள் ஃபோன் வாங்கினா அங்கே போய் சாம்சங் ஃபோன் வாங்கிடலாம். நீங்கள் நம்ம சேனல் சார்பாக போகிறவங்களுக்கு பார்த்தீங்கன்னா அங்கே டிஸ்கவுண்ட் உண்டு. நம்ம சேனல் நேமை சொல்லி நீங்கள் அங்கே போய் ஃபோன் வாங்கிடலாம். அல்ட்ரா வைட் ஆங்கிளும் பார்த்தீங்கன்னா இங்கே சூப்பராக கொடுத்துருக்காங்க சாம்சங். அதில் 3.5 mm ஆடியோ ஜாக் கிடையாது. பட் இந்த டைம் பார்த்தீங்கன்னா சாம்சங் டைப் சி போர்ட் கொடுத்துருக்காங்க. பாக்ஸ்லேயே பார்த்தீங்கன்னா டைப் சி ஆடியோ ஜாக் கொடுத்துருக்காங்க. அதுக்கு சாம்சங் பெரிய தம்ஸ்அப் சொல்லணும். ரியல்மி ஆப்பிள் மாதிரி இங்கேயும் அவங்க பார்த்தீங்கன்னா மெமரி கார்டாக கட் பண்ணியிருக்காங்க. ஸோ இந்தியாவில் கஸ்டமர்ஸ் மோஸ்ட் ஆஃப் த கஸ்டமர்ஸ் பார்த்தீங்கன்னா மெமரி கார்டை யூஸ் பண்ணுவாங்க. ஸோ அவங்களுக்குலாம் பார்த்தீங்கன்னா இது எக்ஸ்பெண்டபிள் பண்ண முடியாது. ஸோ அப்படி இருக்க கண்டிஷனில் பார்த்தீங்கன்னா அவங்களுக்கு ஒரு நெகட்டிவாக இருக்கும். எனக்கு கண்டிப்பாக
மெமரி கார்டு போடணும்னு நினச்சிங்கன்னா ஒரு ஓடிஜி அடாப்டர் வாங்கி ஸோ அதை பற்றி கார்ட் ரீடர் போட்டு தான் யூஸ் பண்ணணும். ஸோ இனிமேலாம் அப்படி தான் ஃபியூச்சர்ஸில் வரும்னு நினைக்கிறேன். பார்க்கலாம் எந்த அளவுக்கு இது போகுதுங்கிறத. ஓகேங்க, இந்த மொபைலோட ஃபைனலாக ப்ரைஸிங் இல்லை, இதை பற்றி தான் சாம்சங் இந்தியாவுக்கு 47,990 கிட்டத்தட்ட 48,000 ப்ரைஸ் எடுத்துகிட்டு வந்திருக்காங்க. உங்களோட ப்ரைஸை பற்றி நீங்கள் என்ன நினைக்கிங்க அதை கீழே இருக்க கமெண்ட் செக்ஷன் சொல்லுங்க. இவ்வளோ தான் வீடியோ, வீடியோ பிடிச்சா லைக் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க.